ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது உங்கள் பாலா இன்ஃபோய்ஸ் வெல் சேனல்லேருந்து ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப் தான் ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது கிரிப்டோ கரன்சிஸ் வச்சு ட்ரேடிங் பண்ணுற ஒரு ஆப்பு அதோடய ஆப்போட நேம் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் கோயின் டிசிஎக்ஸ் ஆப்பு இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து காயின் சுவிட்ச் குபேர்ங்கிற ஆப்பு இப்போ டிவிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் வந்துருக்கும் இந்த ஆப்புக்கு ஸோ இதோட ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதோட யூஸ்வலி வந்து ஆப் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் டெஸ்க்டாப் இதை வச்சு பண்ணுறத விட டெஸ்க்டாப் வெர்ஷன் வச்சு பண்ணுறதை விட ஆப் இதை வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் போயிடணும் ஸோ இதான் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம் ஓ டோட்டல் ஒர்த்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ இந்த போர்ட்ஃபோலியோ டேப் கிளிக் பண்ணிங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ஸோ கரண்ட் வேல்யூ என்னோடய அசட்டுக்கு கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஸோ டோட்டலாக பார்த்தா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து எனக்கு வந்து கெயினில் காட்டுது ப்ளஸில் ஸோ இதெல்லாம் வந்து நான் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கரன்சீஸில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு சில இது பார்த்திங்கன்னா டவுனில் இருக்கும் சிலது அப்ல இருக்கும் ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் ரேட் ஏறுற இறங்க வந்து த்ரீ பர்சன்ட் போவோம் த்ரீ பர்சன்ட் மேலே ஏறும் கீழே வரும் இல்லை சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து மேலே ஏறி இருக்குது நான் வாங்கின வேல்யூலேருந்து அது உள்ளே போனீங்கன்னா இதோ ட்ரெண்டு வரும் கிராஃப் சார்ட்டு நான் எது சொன்ன மாதிரி காயின் டீஸ்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் ஒன் டேவுக்கு என்ன ட்ரெண்ட் இருக்குது ஒன் டே லோயஸ்ட் காட்டு ஒன் டே பார்த்தீங்கன்னா ஒன் டே லோயஸ்ட் வந்து நைன் பாயிண்ட் டுவெல் பாயிண்ட் எயிட் டூ ஒன் டே ஹையஸ்ட் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஒன் எயிட் எல்லாமே ஐயானாக அடுத்து ஒன் வீக் பார்த்திங்கன்னா லோவஸ்ட் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸு ஹையஸ்ட் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஒன்று அதே மாதிரி ஒன் மந்த் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் சிக்ஸு செவன்டீன் பாயிண்ட் டூ சிக்ஸு ஒன் இயர் கம்பேர் பண்ணும்போது லோயஸ்ட்டு வந்து அதாவது த்ரீ பாயிண்ட் ஒன்று இருந்திருக்கு வேல்யூ ஒன் லாஸ்ட் ஒன் இயரில் ஹையஸ்ட்டு வந்துட்டு ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் போயிருக்கு ஸோ அதனால் வந்துட்டு சரி யாரெல்லாம் த்ரீ ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு இப்போ ரொம்ப லாபம் ஏன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து ஃபோர்டீன் ருபீஸ் ஸோ எவ்வளோ ஏறி இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு த்ரீ ருபீஸ்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா ஃபோர் டைம்ஸ்க்கு மேலே ஏரி இருக்குது அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஏறி ஏறி ஏறிக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு த்ரீ ருப்பீஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து த்ரீ ருப்பீஸ்ங்கிற அசட் வேல்யூவில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூக்கு ஈக்குவலண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அதே செட் ஆஃப் அந்த குவான்டிட்டி வந்து இன்ட்டு ஃபோர்டீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ போயிடும் அது வேல்யூ ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு புது கரன்சி இன்வெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அது எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்க்கணும் லைக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் டூ செவன் பாயிண்ட் எயிட்டு டென் ருப்பீஸு இல்லை டுவெண்ட்டி ருப்பீஸு ஃபார்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது மேபி மேறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியர் தான் இந்த ஃபேன்ட்டம் இதெல்லாம் அந்த கரன்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கேயோ போயிடுச்சு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட போயிடுச்சு அந்த வேல்யூ ஒன் இப்போ ஒன்று ஒன் எயிட்டில் இருக்குது ஸோ அது மாதிரி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக வச்சு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த கரன்சீஸ் பார்த்திங்கன்னா டிஎன்டி ஓகேங்களா டிஜிட்டல் பைன்னு சொல்லிட்டு ஸோ இதோட நான் வாங்கும்போது ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து டுவல் ருபீஸ் வாங்கியிருக்கேன் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஃபோருக்கு இப்போ கரண்ட்டாக வந்து ஃபோர்டீன் ஆனதுனாலே எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ என்னோடய டிஎன்டி பேலன்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் யூனிட் இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் ஆர்டர் ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா உங்களுக்கு எப்போப்போ எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு காட்டும் நான் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ அதோடய கரண்ட் வேல்யூ வந்து டூ டொண்ட்டி நைன் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு என்ன இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜீரோ எக்ஸுங்கிற கரன்சி டாட் கோயின்ங்கிறது இப்போ கரண்ட்டாக இன்க்ரீசண்டாக வந்தது இது போயிட்டுருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணதுலேயே வந்து ஹை வேல்யூ போனது வந்து இந்த லூப் ரிங்க் தான் லூப் பிரிங்க் கிளிக் பண்ணுறேன் நான் வாங்கும்போது பாருங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது இந்த பாருங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கரண்ட் வேல்யூ பாருங்கள் டூ ஃபிஃப்டி செவன் கிட்டத்தட்ட நைன்ட்டி சிக்ஸ் எங்கே இருக்குது டூ ஃபிஃப்டி செவன் எங்கே இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நைன்ட்டி சிக்ஸ் இன்ட்டு நைன்ட்டி சிக்ஸ் இன்ட்டு நைன்ட்டி சிக்ஸ் ஸோ ஹண்ட்ரடே வச்சிங்களேன் ஹண்ட்ரட் இப்போ டூ ஃபிஃப்டி கிட்டத்தட்ட வந்து ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஏரி இருக்குது ஸோ அதான் இங்கே காட்டுறது ஒன் சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் வந்து எனக்கு லாபம்னு காட்டுது கெய்னு என்னோட பேலன்ஸ் நான் ஆல்ரெடி செல் பண்ணிவிட்டேன் என்னோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் தான் இருக்குது ஸோ அதோடய கரண்ட் வேல்யூக்காக கரண்ட்டாக நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து எவ்வளோ இருக்குன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி டூ இருக்குது ஆர்டர் ஹிஸ்ட்ரி போனால் உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் இது லிமிட் பையில் கொடுத்துருந்தேன் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகலை அது வேண்டாம் லிமிட் பைங்கிறது என்ன நான் இன்னொரு செஷனில் சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கியிருக்கேன் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு சோல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் எதுவுமே வாங்கலை மறுபடியும் பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து வியாபாரம் இருக்குது ஏன்னா என்னோட நான் வாங்கின போது கரன்சி வந்து நைன்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் இப்போது வந்து அதோட கரண்ட் ரேட்டு இந்த லூப் பிரிங்கோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ அதனால் நான் அவை ஹண்ட்ரட் ஐண்ட்ரெட் தான் வாங்கியிருக்கேன் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு செல் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஃபைவ் ஃபார்ட்டி செல் பண்ணி என்னோடய வேலெட்டில் எடுத்து பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டேன் இப்போ அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் போனதுனால இன்னொரு சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து எனக்கு இன்னும் வேல்யூ இருக்குது இதை நான் இப்போ எப்போ வேணுமோ நான் செல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் அதேமாதிரி பவர் லெஜர் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் வாங்கும்போது ஃபார்ட்டி நைன் ருபீஸு இப்போ ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் ஸோ டூ ருபீஸ்ட்டே ஏறி இருக்குது ஸோ த்ரீ பர்சன்ட் வந்து ஓவரால் இதில் நான் எவ்வளோ பை பண்ணியிருக்கேன் செல் பண்ணி ஹிஸ்ட்ரி போய் பார்த்தோன்னா ஜஸ்ட்டு வாங்கினது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கியிருக்கேன் பட் அதோட கரண்ட் வேல்யூ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஸோ மேபி இது இந்த அப் அண்ட் டவுனில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதாக இருக்குது ஸோ நீ யூஷுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்டுங்கிற டேப்பில் போயிட்டு டாப் கெய்னர்ஸ் இருக்குது பாருங்க கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது வந்து பேசிக் அட்டென்ஷன் டோக்கன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதை கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எப்படி ட்ரெண்டு மேலே போயிட்டுருக்குன்னா ஸோ அது மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு புது கரன்சிஸ் வந்துட்டு லோ வேல்யூ இருக்கும்போது நீங்கள் வாங்கி வச்சிடணும் ஸோ அப்போ தான் வந்து அது வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் என்ன ஆகுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மினிமம் மினிமம் டுவெண்ட்டி பர்சன்ட்லேயும் தேர்ட்டி பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் வேறுனே சொல்லியிருந்தேன் என்னோட டிஸ்க்ளேமாரில் ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் ஸோ நான் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது அதேமாதிரி ட்ரேடிங் ப்ரோக்ராமர் கிடையாது ஸோ எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் நான் வந்து ஸ்பான்சர் பண்ணல என்னோடய பர்சனல் டெசிஷனில் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன என்ன ஆப் யூஸ் பண்ணுறோன்னோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது பண்ணுறது பண்ணாதது வந்து உங்கள் அவங்களோட ஓன் டெசிஷன் அப் டு யூ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால இவ்வளோன்னு சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் என்னோடய சஜஷன் கொடுக்குறேன் நீங்கள் சஜஷன் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஏற்றுக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ வந்து எதுமே நம்ம ப்ரொமோவோ ஆடோ இல்லை ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி டாப் கெய்னர்ஸ் போனீங்கன்னா எல்லா கரன்சீஸும் லிஸ்ட் ஆகும் அதில் ட்ரெண்டு பார்த்து நீங்கள் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் வெல் விஷர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்த்து வந்து பிட்காயின் கிடைக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் அலாட் ஹாவ் அ கிரேட் டே தேங்க்யூ